நான் தான் இந்த உலகத்தை ஆளணும்னு சொன்னா என்ன சொல்வீங்க? இங்க நான் மட்டும்தான் சொன்னா புரியல. பொதுவா மனுஷனுக்கு தேவையான ஒன்று குரல். பாக்குறதுக்கு எப்படி வேணா இருக்கலாங்க, ஆனா பேசுறப்போ எப்படி பேசுறோம்ன்றது இருக்குல்ல, நம்ம குரல் தான் நம்ம கேரக்டரை டிஃபைன் பண்ணுது. அப்படி காந்த குரலுக்கு சொந்தக்காரரான அர்ஜுன் தாஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிப்பட்ட சிங்கத்துக்கு தான் அதோட வலி தெரியும். அந்த காயத்துக்கு மருந்து போட வேற யாரும் தேவையில்லை, அந்த சிங்கமே காயத்தை ஆத்திக்கணும். அதே மாதிரிதான் வாழ்க்கையும், நமக்கு அவமானமோ அசிங்கமோ ஏற்பட்டா அதுவாதான் ஆறும், வேற யாரும் வரமாட்டாங்க. அப்படி தான் பட்ட அவமானத்தை போக்கி இப்போ ஒரு நடிகனா இருக்கிறவர் தான் அர்ஜுன் தாஸ் அவர்கள். படிச்சது MBA, படிப்புக்கு ஏத்த வேலை, அதுவும் துபாயில பேங்க்ல ஒர்க் பண்றாரு. நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, ஆனா ஏதோ ஒண்ணு உறுத்திட்டே இருக்குன்னு ஃபீல் பண்றாரு. ஏதோ மிஸ் ஆகுதே லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு. நமக்கு பிடிச்சதை பண்ணணும்னு டிசைட் பண்ணி ஜாபை குவிட் பண்ணிட்டு சென்னை வராரு. பொதுவா ஒருத்தரோட குரல் நம்மள கட்டி இழுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ரகுவரன் அவர்களோட வாய்ஸ் மாதிரி. ஒரு காலத்துல ரகுவரன் வாய்ஸ் கேட்டு என்னடா வாய்ஸ் இது, இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே அவர் பிளஸா மாத்தி லைஃபை கிக் ஸ்டார்ட் பண்ணி வின்னும் பண்றாரு. அவ்வளோ ஏங்க, சிவாஜி படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் வில்லனுக்கு டிப் கொடுத்ததே ரகுவரன் மாதிரி பேசுங்க, பேசுறப்போ ஒரு பாஸ் விடுங்க, அப்போதான் நல்லா இருக்கும்னு. ஒரு மனுஷன் போனதுக்கு அப்புறமும் அவரோட வாய்ஸ் இன்னும் நமக்கு ரெஃபரன்ஸாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ரகுவரனுக்கு அப்புறமா ஒரு வெற்றிடம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்ங்க. அந்த ஸ்பேஸ அர்ஜுன் தாஸ் ஃபில் பண்ணாரா இல்லையானு எனக்கு தெரியல, ஆனா அவருக்கான ஒரு இடத்தை பிடிச்சாருன்னே சொல்லலாங்க. அர்ஜுன் தாஸ் சென்னை வந்ததும் ஒரு FM-ல ஜாயின் பண்றாரு. நமக்கு ஏத்த ஒர்க்கா இருக்கேன்னு என்ஜாய் பண்ணி பண்றாருன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசுறப்ப கூட காலர் பயந்துட்டு தான் என்கிட்ட பேசினாங்க, ஏன்னா என் வாய்ஸ் அப்படின்னு அர்ஜுன் தாஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காருங்க. ரேடியோ ஜாக்கில தன்னோட லைஃபை அகைன் ரீஸ்டார்ட் பண்ண நம்ம அர்ஜுன் தாஸ் கிட்ட, தம்பி நல்லா தானப்பா இருக்க, நீ ஏன் படத்துல நடிக்க கூடாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ 2012 பெருமான் அப்படின்ற ஒரு படத்துலையும் நடிக்கிறாரு. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். படம் சரியா போகல, ஸோ சுத்தி இருக்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு இந்த வேலை, அதுதான் ரேடியோ ஜாக்கில நல்லா போகுதுல்ல, அப்புறம் எதுக்கு ஹீரோவா வேற அப்படின்னு சொல்லிட்டு இவரோட காது படவே பேசியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ங்க, இங்க நமக்கு ஒரு அசிங்கம்னா அதை நாம தான் சரி பண்ணணும், வேற யாரும் வரமாட்டாங்கன்னு. அதே தாங்க இப்பயும். சரி, நமக்கு பேச வரும், ஆக்டிங் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு ஆக்டிங் கத்துப்போன்னு சொல்லிட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிறாரு. நடிப்புனா என்ன, எப்படி நடிக்கணும், எங்க ஃப்ரேம் வைக்கிறாங்க, எங்க க்ளோஸ் வைக்கிறாங்கன்னு எல்லாமே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அர்ஜுன் தாஸ். நீ உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்காத, அடுத்த அடியை எடுத்து வை, அது உன்னை எதிர்காலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு புத்தர் சொன்னதை அர்ஜுன் தாஸ் செயல்படுத்தினாருன்னே சொல்லலாம். இப்போ இதை பண்றேன், படத்துல நடிக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா இப்போ இதை பண்றேன்னு சொல்லிட்டு விடாம பண்றாரு. அப்படிதான் அட்லியும் ஃப்ரெண்ட் ஆனாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா 2017 ஆக்சிஜன் சொல்லிட்டு தெலுங்கு படத்துல ஒரு கேரக்டர் ரோலும் பிளே பண்றாரு. ஆனா பெருசா நேம் கிடைக்கலன்னே சொல்லலாம். ஆனா மனம் தளராம மனசுல ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எங்க தொலைச்சோமோ அங்கதான் நம்ம தேடணும், ஏன்னா அங்கதான் நம்ம தொலைச்சது கிடைக்கும்னு சொல்லிட்டு, நான் படத்துல தொலைச்சத நான் படத்துலதான் தேடணும்னு, அது அங்கதான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி கிடைச்சது தான் கைதின்ற படம். ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் மாறிச்சு அர்ஜுன் தாஸோட லைஃபும். கைதியில அன்புன்ற ரோல் பிளே பண்றாரு. அவர் பேசுற வசனமா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எல்லாமே செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா ஒரு மனுஷனால இப்படி கூட நடிக்க முடியுமான்னு, யார் சாமி இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு அர்ஜுன் தாஸ். எல்லாருமே அப்ப சொன்னாங்க, பாரு ஒரு படத்துல பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது அர்ஜுன் தாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உசைன் போல்ட்டுக்கு கூட நடந்திருக்கு. ஒரு கேம்ல வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு
வரலன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண 10 வருஷத்துக்கு மேல போட்ட உழைப்பை யாருமே பார்க்கலங்க. அதேதான் இங்கேயும். கைதிக்கு முன்னாடி அர்ஜுன் தாஸ் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் யாருமே பார்க்கல, வர சக்சஸ் மட்டுமே பார்த்தாங்க. கைதிக்கு அப்புறமா மாஸ்டர் படத்துல தளபதி கூட பண்றாரு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாருன்னு கூட சொல்லலாம். அங்கிருந்து அந்தாரகம் அட்லி ப்ரொடக்ஷன்ல ஹீரோவா பிளே பண்றாரு, அருமையா நடிச்சாருன்னே சொல்லலாம் இந்த படத்துல. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்னு கூட சொல்லலாம். இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் படம் பண்ணிட்டு இருக்காரு அர்ஜுன் தாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாம மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமியா லவ் பண்றாருன்னு கூட ஒரு ரூமர் வந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனா அதுக்கு அர்ஜுன் தாஸ் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க, வேற ஒன்றும் இல்லை, இப்படி தப்பா பேசாதீங்கன்னு புல் ஸ்டாப்பும் வச்சுட்டாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம அசிங்கத்தை நம்ம தான் சரி பண்ணணும், நம்ம கஷ்டப்பட்டாதான் அது சரியாகும்னா கஷ்டப்படுறதுல தப்பே இல்லை. இதை நான் சொல்லலைங்க, அர்ஜுன் தாஸ் சொல்லாம சொல்லியிருக்காரு. இப்படி செலிபிரிட்டி பத்தி பயோ தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நீங்க யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க அவங்கள பத்தி பயோகிராபி போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.